அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னதை பார்த்தலாம். கன்சிடர் த பிடி எக்ஸ் இன்ட் டோஇ பை டோஇ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட் டோஇ பை டோஇ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்ட் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் ஜீரோ அண்ட் யூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஈக்குவல் டு ஃபைவ் ஆன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். தென் ஆப்ஷன் ஏ யூ ஆஃப் ஒன் கம்மா லெவன் ஈக்குவல் த்ரீ, ஆப்ஷன் பி யூ ஆஃப் தேர்ட்டின் கம்மா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு செவன், ஆப்ஷன் சி யூ ஆஃப் ஒன் கம்மா மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ், ஆப்ஷன் டி யூ ஆஃப் லெவன் கம்மா ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். இப்போ இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் சால்வ் பண்ணி யூ ஆஃப் எக்ஸ் கமோ என்னன்றதை கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு த கண்டிஷன் யூ ஆஃப் எக்ஸ் கமோ ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் ஆன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்ல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் பிடி எழுதிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ என்னோட ஆக்சலரி ஈக்குவேஷன் என்ன? டிஎக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு டி ஒய் டோட் பை ஒய் இன்ட்டு யூ ஈக்குவல் டு டி யூ டோட் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒய் டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய் யூ ஈக்குவல் டு டியூ டிவைட் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஜஸ்ட் இதை இப்படி ரீலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த டேர்மை வந்து ஒய்யால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேர்மை எக்ஸால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கிளப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஒய் டிவைட் பை எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு டியூ டிவைட் பை மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் யூ இன்ட்டு டியூ ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டுங்களா? ஓகே, இதனுடைய எக்ஸாக்ட் ஃபார்ம் என்ன? டி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ராடக்ட் ரூல். ஓகே, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் யூ இன்ட்டு இந்த டியூ இருக்கு இல்லைங்களா, இது டி ஆஃப் யூ ப்ளஸ் ஒன்னு எழுதிக்கிறேன். தப்பு கிடையாது இல்லை, ஏன்னா டி வந்து டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர், லீனியர்ன்றதால ஜஸ்ட் உள்ள மல்டிபிள் ஆகும். இப்படி போகும்போது டியு ப்ளஸ் டி ஆஃப் ஒன்று வரும், ஒன்று கான்ஸ்டன்ட்றதால கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும், அகைன் டியூவே வந்துடும். ஸோ ஜஸ்ட் இதை நான் இப்படி ரீட் பண்ணுறதுல எதுவும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ அதை அப்படியே இன்டகரல் பண்ணுங்கள். இன்டகரல் டி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இன்டகரல் ஒன் ப்ளஸ் யூ இன்ட்டு டி ஆஃப் ஒன் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு ஜீரோ. இன்டகரல் ஜீரோ இன்டகரல் பண்ணால் கான்ஸ்டன்ட்டு சம் சி வச்சுக்கேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போது டிஎக்ஸ் இன்டகரல் பண்ணால் எக்ஸ், இது ஃபுல்லாக எக்ஸாக பாருங்கள், டிஎக்ஸ் இன்டர் பண்ணால் எக்ஸ், அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இது ஃபுல் டேர்ம் எக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இது பாருங்கள் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கீங்களா, அப்போ இன்டர்வல் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, அப்போ ஒன் ப்ளஸ் யூ அந்த ஹோல் ஸ்கொயரோட பை டூ ஈக்குவல் டு சி. இப்போனுடைய எய்ம் என்ன? சின்றதை கண்டுபிடிக்கும். அதுக்கு தான் கண்டிஷன் கொடுத்துருக்கான், யூ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் ஆன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன் இல்லை. அப்படியே அப்ளை பண்ணுங்கள், ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் அந்த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஈக்குவல் டு சி. ஜஸ்ட் யூவோட வேல்யூ போடுறேன், ஆன் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்றுன்றதால எக்ஸ் ஒய் வேல்யூ வந்து ஒன் சப்ஸ்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்னோட சிம்பிளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? நைன்டீன். கரெக்டுங்களா? அப்போ சி வேல்யூ என்னது? நைன்டீன். கரெக்ட். அப்போது தெர்ஃபோர் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் யூ அந்த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஈக்குவல் டு நைன்டீன். இதுலேருந்து யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒன் ப்ளஸ் யூ அந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் நைன்டீன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். கரெக்டுங்களா? இதிலிருந்து யூ நமக்கு என்ன கிடைக்கும்? யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு நைன்டீன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். இதான் என்னுடைய யூ. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை வெரிஃபை பண்ண போகிறோம். இதான் என்னுடைய யூ ஃபங்க்ஷன், யூ ஆஃப் எக்ஸ் கம் ஒய் கிடச்சி போச்சு. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படியே ஒன் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம். எழுதிக்கிறேன், யூ ஆஃப் எக்ஸ் கம் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் நைன்டீன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்னா யூ ஆஃப் ஒன் கமா லெவன், நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு நைன்டீன் மைனஸ் லெவன். கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் நம்மளுக்கு இது எயிட் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன், ஸோ சிக்ஸ்டீன் ரூட் எடுத்தால் ஃபோர் கிடைக்கும். அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். யூ ஆஃப் த்ரீ தேர்ட்டீன் கமா மைனஸ் ஒன் பார்க்கணும் இல்லைங்களா? யூ ஆஃப் தேர்ட்டீன் கமா மைனஸ் ஒன் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் நைன்டீன் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ மைனஸ் தேர்ட்டின் வரும், அப்போ ப்ளஸ் தேர்ட்டின். கரெக்டுங்களா? அப்போ இது என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் இது தேர்ட்டி டூ. கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோரு. ஸோ அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் எயிட் நமக்கு என்ன கிடைக்கும்? செவன் வந்து நிற்கும். அப்போ யூ ஆஃப் தேர்ட்டீன் கமா மைனஸ் ஒன் இஸ் நத்திங் பட் செவன். பாருங்க, ஆப்ஷன் பியும் கரெக்ட். கரெக்டுங்களா? இப்போ யூ ஆஃப் ஒன் கமா மைனஸ் ஒன் பாருங்க, யூ ஆஃப் ஒன் கமா மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் நைன்டீன் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடும். கரெக்டுங்களா?
அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ரூட் டென்னு வரும். கரெக்டாக தானே? டுவெண்ட்டி அப்போது டூ ரூட் ஒன் எழுதிக்கலாம். அப்போ யூ ஆஃப் ஒன் கம்மா மைனஸ் ஒன் வேல்யூ வந்து டூ ரூட் டென். அப்போது ஆப்ஷன் சி ஃபால்ஸு. ஃபைனல் ஆப்ஷன் டி பார்த்துடலாம். ஆப்ஷன் டி பாருங்கள், யூ ஆஃப் லெவன் கம்மா ஒன்று. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டைம்ஸ் நைன்டீன் மைனஸ் லெவன். கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு நைன்டீன் மைனஸ் லெவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எயிட் வரும். கரெக்டுங்களா? அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் வரும், சிக்ஸ்டீன் ரூட் எடுத்தால் ஃபோர் வரும், அப்போ த்ரீன்னு வருது ஆன்சர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ், ஆப்ஷன் டி ஃபால்ஸ். ஓகே, அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி மட்டும்தான் ட்ரூ. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கூட. நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்றது நிறையா ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இது போல் ப்ராப்ளம் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா பாலிடெக்னிக் டிஆர்பி அண்ட் பிஜி டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். கூடவே ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இது பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு கம்மி போஸ்டிங் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். உங்களை மாரி லட்சக்கணக்காரம் பேர் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ பேரும் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த எக்ஸாமை. ஸோ அதனால் நம்ம அதில் எஃபோர்ட் போட்டு படிக்கிறோம்னான்றதான் முக்கியம். ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே ஃபைன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.